தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகை சமந்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக வெளியான செய்திக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மேலாளர் தெரிவித்திருக்கிறார், சமந்தா நலமாக இருக்கிறார் என்றும் அவர் அவருடைய வீட்டில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில் ராஜா தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கார். செந்தில் ராஜா, என்ன நடந்தது? விஷ்ணு, நடிகை சமந்தா மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று இன்று காலை முதலே செய்திகள் வெளியாகி வந்தன. இந்த செய்திகள் ஹைதராபாத்திலிருந்து வெளியாகி இருந்தன. இந்த நிலையில் இது குறித்து நம் சமந்தாவுடைய மேலாளர் மற்றும் செய்தி தொடர்பாளர்களிடம் வந்து கேட்டபோது அவர்கள் சமந்தா நலமாக இருக்கிறார், அந்த செய்தி தவறானது, அவர் ஹைதராபாத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக வெளியாகும் தகவல்கள் முற்றிலும் பொய்யானது என்று அவர்கள் தெரிவித்தார்கள். மற்றும் அவர் அவருடைய இல்லத்தில் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் இருக்கிறார் என்றும் அவர்கள் வந்து தெரிவித்தார்கள். இது இந்த செய்தி வெளியானதுக்கு ஏற்கனவே சமந்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். சில தசை அழற்சி நோய் காரணமாக அவர் சிகிச்சை பெற்று வந்திருந்தார். இந்த நிலையில்தான் அவர் அதிலிருந்து குணமடைந்து திரும்பியிருந்தார், வீட்டுக்கு திரும்பியிருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று அவர் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக பல செய்திகள் வெளியாகி இருந்தன. இதற்கு தான் தற்போது சமந்தாவுடைய மேலாளர் அதை அதிகாரப்பூர்வமாக வந்து மறுத்திருக்கிறார், நமக்கும் அது குறித்து வந்து தகவல் கொடுத்திருக்கிறார். அவர் நலமாக இருக்கிறார், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் வந்து உறுதியளித்திருக்கிறார். விஷ்ணு, நன்றி செந்தில் ராஜா உங்களுடைய தகவல்களுக்கு.